நெப்போட்டிசம் என்பது சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒன்றாக உள்ள நிலையில் தமிழ் சினிமாவில் வரிசையாக களமிறங்கும் வாரிசுகளை பற்றி நாம் இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம் சினிமாவில் வாரிசு நடிகர்கள் அறிமுகமாவது தொடர்கதை ஆகி வருகிறது ஹிந்தி மற்றும் தெலுங்கு திரையுலகம் பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தின் கீழ்தான் இயங்கி வருகிறது என்றே சொல்லலாம் ஆனால் தமிழ் திரையுலகம் அதிலிருந்து சற்று வித்தியாசமானதாக திகழ்ந்து வருகிறது எங்கும் ஏராளமான வாரிசு நடிகர் நடிகைகள் அறிமுகமானாலும் திறமை இருந்தால் மட்டுமே அவர்களால் உயரத்தை தொட முடியும் திறமை இல்லாதவர்கள் ஓரிரு படங்களோடு சினிமாவை விட்டு விலகிய சம்பவங்களும் நிறைய நடந்திருக்கின்றன இந்த நிலைகள் தற்போது தமிழ் சினிமாவில் வாரிசுகளின் ஆதிக்கம் அதிகரிக்க தொடங்கி உள்ளது அதை பற்றி நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் முதலாவதாக தளபதி விஜய் அவர்களின் மகன் ஜேசன் சஞ்சய் நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமாகியுள்ளார் அவர் இயக்கும் முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரித்து உள்ளது இப்படத்திற்கான ஆரம்பகட்ட பணிகளை சஞ்சய் மும்முரமாக செய்து வருகிறார் மகளின் சினிமா என்ட்ரி பற்றி நடிகர் விஜய் எந்தவித கருத்தும் தெரிவிக்காமல் சைலண்டாகவே உள்ளார் இரண்டாவதாக விஜய் சேதுபதி மகன் சூர்யா நடிகர் விஜய் சேதுபதி தற்போது பேன் இந்தியா அளவில் பிஸியான நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கும் நிலையில் அவரது மகன் சூர்யா சேதுபதி தமிழில் ஹீரோவாக களமிறங்கியுள்ளார் அவர் அறிமுகமாகும் திரைப்படத்தை அனலரசு மாஸ்டர் இயக்குவதோடு தயாரிக்கவும் உள்ளார் இப்படத்திற்கு பீனிக்ஸ் என பெயரிட்டுள்ளது அடுத்ததாக முரளி மகன் ஆகாஷ் மறைந்த நடிகர் முரளிக்கு அதர்வா ஆகாஷ் என இரு மகன்கள் உள்ளனர் இதில் அதர்வா ஏற்கனவே ஹீரோவாக அறிமுகமாகி கலக்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அவரின் தம்பி ஆகாஷும் தற்போது ஹீரோவாக களமிறங்கி உள்ளார் அவர் அறிமுகமாகும் திரைப்படத்தை விஷ்ணுவர்தன் இயக்குகிறார் இப்படத்தில் ஆகாஷுக்கு ஜோடியாக அதித்தி சங்கர் நடிக்கிறார் அடுத்ததாக தனுஷ் மருமகன் வருண் நடிகர் தனுஷ் இயக்குனர் பாடகர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவராக வலம் வந்து கொண்டிருக்கிறார் தற்போது தனது ஐம்பதாவது படத்தை அவரே இயக்கி நடிக்கிறார் இப்படத்தை தொடர்ந்து மேலும் ஒரு படத்தை இயக்க உள்ள தனுஷ் அதற்கான பூஜையையும் போட்டுள்ளார் அப்படத்தில் தனுஷின் அக்கா மகன் வருண் தான் ஹீரோவாக அறிமுகமாக உள்ளாராம் கடைசியாக நடிகர் விஜயகுமாரின் மகளான வனிதா பிக்பாஸ் என்று பிரபலமானது போல் அவரது மகளையும் பிக்பாஸுக்கு அனுப்பி ஃபேமஸ் ஆக்கிவிட்டார் பிக்பாஸுக்கு பின்னர் ஜோவிகா சினிமாவில் பிஸியாக உள்ளார் அவர் தற்போது பார்த்திபனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார் இது மட்டுமின்றி ஹீரோயினாகவும் நடிக்க ஜோவிகா கமிட் உள்ளதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க